எல்லா டிரைவருக்கும் வணக்கம் நண்பா. போன வீடியோவில் வந்து நம்ம கலப்பை எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் வந்து டிராக்டர் எப்படி சீக்கிரமாக ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரைலரோட எப்படி டிராக்டரை ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ட்ரைலரோட ரிவர்ஸ் எடுக்கிறது வந்து ஈஸின்னு, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது எப்படி ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, டிராக்டரை நீங்கள் டிப்பரோட ரிவர்ஸ் எடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹெவி லோட் கண்டெய்னர் எல்லாமே சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு குறைஞ்சது 50,000 வரையும் ஃபாரினில் சம்பளம் கிடைக்கும். ஸோ இதை நல்லா கற்றுக்குறங்க. நண்பா, நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கையில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, ஸ்டேரிங்கை வந்து நீங்கள் ரைட் சைடு திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைலர் வந்து லெஃப்ட் சைடு திரும்பும். அதுவே ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடு திருப்பினீங்கன்னா ட்ரைலர் வந்து ரைட் சைடு திரும்பும். அப்படியே ஆப்போசிட் மாறும், சரிங்களா? எப்போதும் நீங்கள் கத்துக்கையில் வந்து லோ கியர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஹை கியரில் யூஸ் பண்ண வேணான்னு ஏன் சொல்கிறேன்னா, வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அப்போ அப்படிங்கையில் நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி வாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஈஸியாக ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பா, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் வண்டியோட லோ கியர் ஹை கியர், சரிங்களா? இப்போ நம்ம லோ கியரில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று, வண்டியை ரிவர்ஸ் கியர் போட சொல்லியிருக்கேன். இப்போ ரிவர்ஸ் கியர் போகிறேன் பார்த்துருக்கேன். ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு. ஆர்பிஎம்லாம் ஒன்றும் அதிகமெலாம் வைக்க வேணாம், வண்டியோட ரேஸ் அளவுக்கு இருக்கட்டும். ஆர்பிஎம்லாம் ஒன்றும் அதிகமாகலாம் வைக்க வேண்டாம், வண்டியோட ரேஸ் என்னவோ அதே இருக்கட்டும். அன்பா, ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு எப்படி ரிவர்ஸ் போகிறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக பேக்வேர்டில் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ டிப்பர் வந்து நமக்கு ரைட் சைடு திரும்பும் பாருங்கள். அதாவது ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடு திருப்பையில் ட்ரைலர் வந்து ரைட் சைடு திரும்பும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரைலர் வந்து இந்த பேக் வீல் வந்து இங்கே இதில் இடிக்கக்கூடாது நம்பா. திரும்பிடுச்சா? இப்போ லெஃப்ட் சைடு எப்படி திருப்புறது ட்ரைலருங்கிறது பார்ப்போம். நீங்கள் அப்படியே திருப்ப முடியாத லெஃப்ட் சைடு ட்ரைலரை, வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? வண்டியை ஸ்டடி பண்ணியாச்சா? இப்போ வந்து லெஃப்ட் சைடு திருப்புங்க. வண்டியை எப்போதும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறங்க. ஸ்டடி பொசிஷனில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வண்டியை ரைட்டோ லெஃப்ட்டோ திரும்பணும். ஸ்டேரிங்கை வந்து நீங்கள் ரைட் சைடு திருப்புனா இங்கே வந்து லெஃப்ட் சைடு திரும்பும், சரிங்களா? சரிங்க, திருப்புறாங்களா? ரைட் சைடு திரும்பல, இங்கே லெஃப்ட் சைடு திரும்பிட்டு வர. லெஃப்ட் சைடு ட்ரைலர் திரும்பிடுச்சு. அதே மாதிரி இங்கே ட்ரைலரில் வந்து அந்த ரியர் வீல் வந்து இடிக்கிறாங்க, அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரைலரை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு திருப்புறதை பார்த்தோம். இப்போ நம்ம நேராக, அதாவது ஸ்ட்ரைட்டில் எப்படி ரிவர்ஸில் போகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் நிற்கிற வண்டி நிற்கிற பொசிஷனில் வந்து அப்படியே ரிவர்ஸில் போய்கிட்டே இருங்க. இப்போ சப்போஸ் டிப்பர் வந்து ரைட் சைடில் திரும்பிச்சுன்னா லைட்டாக மட்டும் ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட் சைடு திருப்புங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு திரும்பிச்சுன்னா ஸ்டேரிங் லைட்டாக வந்து ரைட் சைடு திருப்புங்க. ரொம்ப திருப்பிடக்கூடாது, லைட்டாக. இப்போ ரிவர்ஸில் போகும் பாருங்கள், லைட்டாக திருப்பணும். ரொம்ப திருப்புனா பழைய பொசிஷன் நான் முன்னால் சொல்லி கொடுத்தது மாதிரி வந்துடும். ஃபுல்லாக ரைட்டில் திரும்பிடும், இல்லைனா ஃபுல்லாக லெஃப்ட்டில் திரும்பிடும். லைட்டாக லெஃப்ட்டில் திருப்பணும், இல்லைனா ரைட்டாக ரைட்டில் திருப்பணும். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கலப்பையை மாட்டி ஈஸியாக உழுகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே நண்பா, தேங்க்யூ.